அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹேமகுமார், ஜாயின்ட் டைரக்டர் குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி. பிஏ பிஎஸ்சி இன்ஜினியரிங் இது மாதிரி டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இந்திய ராணுவத்தில் அதிகாரியா ஜாயின் பண்றது எப்படின்றத பத்தி இந்த வீடியோல நாம பார்க்கலாம். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் டிஃபென்ஸ் போர்ஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்தியன் டிஃபென்ஸ் போர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஏதா டெக்னிக்கல் விங்ல ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா காம்பாட் விங்ல ஜாயின் பண்ணலாம். டெக்னிக்கல் விங்ல யூஸ்வலா இன்ஜினியர்ஸ் போன்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணப்படுவாங்க. காம்பாட் விங் அப்படின்றதுல ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் யாரு வேணாலும் காம்பாட் விங்ல ஜாயின் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்ற ஆபீசர்ஸ் அவங்க வந்து ஏதோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷனையும் இல்ல பெர்மனன்ட் கமிஷனையும் தேர்ந்தெடுக்கணும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 10 வருஷம் இல்ல அதிகபட்சம் 14 வருஷம் சர்வீஸ் பண்ண முடியும். அதே பெர்மனன்ட் கமிஷன் ஆபீசர் அப்படின்னா அதிகப்படியான வயசு அவங்க ராணுவத்துல வேலை பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா சிப்பாய் ஜிபி வை கிரேட்ல ஜாயின் பண்றவங்க அவங்க 48 வயசு வரைக்குமோ இல்ல அதிகபட்சமோ 22 வருஷமோ நீங்க சிப்பாயா சர்வீஸ் பண்ணலாம். அதுவே அவரு ப்ரொமோஷன்லயோ இல்ல நேரடியாவோ சிப்பாய் கிரேட் எக்ஸோ இல்ல நாய்க்கோ ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவரோட 49 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம், இல்லைன்னா அதிகபட்சமா 19-24 வருஷம் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணலாம். இதுவே சப் மேஜர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட வயசு 54 ஆகிற வரைக்கும் வேலை பார்க்கலாம், இல்லைன்னா 34 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவரு ரிட்டையர்மெண்ட்டோட வந்துடணும். இதுவே நீங்க கலோனல் பிரிகேடர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 54, 56, 58 போன்ற வயசு வரைக்கும் நீங்க வேலை பார்க்க முடியும். அப்ப ஜென்ரலா இருக்கிறவங்க மட்டும்தான் 62 வயசை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வேலை பார்க்க முடியும், இல்லைன்னா அதிகபட்சமா ஜென்ரலா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 3 வருஷம் வேலை பார்க்கலாம். டிகிரி முடிச்சவங்க இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 3 மெத்தட்ல ஜாயின் பண்ண முடியும். ஒன்னு வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம், 2வது டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம், 3வது கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸ். யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் அப்படிங்கிறது டிகிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபைனல் இயர்லயோ இல்ல ஃபைனல் இயருக்கு முந்தின வருஷம் ப்ரீ ஃபைனல் இயர்லயோ இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீமை தேர்ந்தெடுக்கலாம். இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் ஒன்னு பிளேஸ்மெண்ட் மாதிரி வந்து இந்தியன் ஆர்மியோ நேவியோ வந்து உங்க காலேஜுக்கே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதாவது யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் மூலயமா நாங்கள் வந்து ராணுவத்துக்கு அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷனை வெளியிடுவாங்க. இது வந்து நம்ம ஜாயின் இந்தியன் ஆர்மி இல்லை ஜாயின் இந்தியன் நேவி இந்த மாதிரி சைட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது மூலயமா நம்ம இந்த நோட்டிபிகேஷனை நம்ம ரிசீவ் பண்ணலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீமில் போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எய்தர் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கும் கூப்பிடுறதுக்கான மெத்தட் இருக்கு. 2வது டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து ஒரு டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமை நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ் வரைக்கும் இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதுவே கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு யூனிக்கான ஒரு மெத்தட் இது. என்ன அப்படின்னா யூஸ்வலாக மேலே சொன்ன யூனிவர்சிட்டி ஸ்கீம் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் எல்லாமே வந்து அந்தந்த ஆர்மியோ நேவியோ ஏர்ஃபோர்ஸோ டைரக்டாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஆனால் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது முப்படைக்கும் சேர்த்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பணியாளர் தேர்வாணையம் வந்து தேர்வு நடத்தி அவங்க வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸோட எஸ்எஸ்பிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்டர்வியூ நடத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. ஸோ இந்த கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 1 வருஷத்துக்கு 2 தடவை ரிலீஸ் ஆகும். அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 2 தடவை நீங்க எழுதலாம். அதுல வரக்கூடிய மார்க்கு பேஸ் பண்ணியும் நீங்க அப்ளை பண்ணும் போதே எந்த சர்வீஸ் முதல்ல வேணும் எந்த சர்வீஸ் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி அந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுக்கறத பொறுத்து நீங்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸோட எஸ்எஸ்பிஸ நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது ஆர்மிக்கும் போகிறதுக்கு நேவிக்கும் போகிறதுக்கும் ஏர்ஃபோர்ஸ் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பா உங்களுக்கு அமையும். இது இல்லாம ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லிருக்கு. இது இந்திய ராணுவத்தோட ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த ஓடிஎல ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இங்க சொன்னக்கூடிய இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கமிஷன், ஓடிஎம் மட்டும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ ஆர்மிக்கு செலக்ட் ஆகுறவங்க இந்தியன் மிலிட்டரி அகாடமிலையும், நேவிக்கு செலக்ட் ஆகுறவங்க இந்தியன் நேவல் அகாடமிலையும், இந்த ஏர்ஃபோர்ஸ் செலக்ட் ஆகுறவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிலையும் ட்ரைனிங் எடுப்பாங்க. இதே ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆர்மியில தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸோ கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு 3 பேப்பர் ஒரு டெஸ்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் இது. இந்த எக்ஸாம் கிளியர் பண்றவங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூ
போய் நீங்கள் கலந்துக்கணும். அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சிடிஎஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ஜான்வரியில் நோட்டிஃபிகேஷன் வரும், மே மந்த்து எக்ஸாம் இருக்கும். கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் 2 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மே மந்த்தும், அதில் எக்ஸாம் செப்டம்பர்லையும் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க ஆர்மி எஸ்எஸ்பி பிரயாக்ராஜ், போபால், பெங்களூர், நார்த் கப்பர்துலா அந்த மாதிரி இடத்துல எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக சவுத் இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்பிஸில் தான் அது இன்டர்வியூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ் செலெக்ஷன் போர்ட் டெஹ்ராடூன், மைசூர், காந்தி நகர், வாரணாசி, கவுஹாத்தியில் இந்த ஏர்ஃபோர்ஸ் சாய்ஸ் லாக் பண்ணவங்களுக்கு இங்கே எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடக்கும். அதே மாதிரி நேவல் எஸ்எஸ்பி பார்த்தீங்கன்னா பெங்களூர், போபால், கொல்கத்தா, வைசாக் இந்த மாதிரி இடத்துல இன்டர்வியூ நடக்கும். கோயம்புத்தூரில் 2019 அப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடத்துறது கிடையாது. ஸோ இந்த சிடிஎஸ் எக்ஸாம் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இல்லைனா பூட்டான், நேபாள், திபெத், இல்லைனா இல்லை பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகளில் இருந்து இந்தியாவில் பெர்மனெண்டாக செட்டில் ஆகணுன்ற இன்டென்ஷனோட வந்து செட்டில் ஆனவங்க இந்த எக்ஸாமை எழுத முடியும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கும் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி மூலிமா போகிற ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இந்தியன் ஆர்மிக்கும் எனி டிகிரி வந்து எலிஜிபிள். இந்தியன் நேவல் அகாடமி பார்த்தீங்க